21 ஆண்டுகளுக்கு முன்பு ஆபரேஷன் விஜய் என்ற நடவடிக்கை மூலம் இந்திய மண்ணில் ஊடுருவிய பாகிஸ்தான் ராணுவத்தினரை இந்திய ராணுவத்தினர் கார்கில் பகுதியிலிருந்து ஓட ஓட விரட்டி அடித்தனர். இந்தியாவிடம் சரணடைந்து பாகிஸ்தான் கார்கில் பகுதியை விட்டு வெளியேறிய ஜூலை 26 ஆண்டுதோறும் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்பட்டு வீரமரணம் எய்திய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்களை விரட்ட இந்திய ராணுவம் மேற்கொண்ட கார்கில் போரின் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1999 ஜூன் மாதம் தொடக்கத்தில் கார்கில் மலைப்பகுதிகளில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவினார்கள். இவர்களை விரட்ட இந்திய ராணுவம் கார்கில் போரை தொடங்கியது. இந்த வெற்றி தினம் ஆண்டுதோறும் ஜூலை 26 கார்கில் போர் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. 21வது கார்கில் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போர் இந்திய ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தீரத்தையும் பறைசாற்றும் விதத்தில் அமைந்ததாகவும் இந்த வெற்றி தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடுவோம் என்றும் இந்திய ராணுவ தரப்பில் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1999 ஆபரேஷன் விஜய்க்கு தலைமை தாங்கிய வீர் சக்ரா விருது பெற்ற மூத்த ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஒய் கே ஜோஷி இந்த ஆண்டு லடாக்கில் நடைபெறும் கார்கில் விஜய் திவாஸ் நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்வு லடாக் எல்லையில் உள்ள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளித்துள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கார்கில் வெற்றி தினம் இராணுவத்தினரின் அச்சமற்ற உறுதிப்பாட்டிற்கும் வீரத்திற்கும் அடையாளம் என தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் இது குறித்து தெரிவித்துள்ள அவர் தாய் நாட்டை காக்க எதிரிகளுடன் போராடி உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வீர வணக்கம் தெரிவித்துள்ளார். இவர்களின் குடும்பத்தினருக்கு நாடு எப்போதும் கடமைப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நாட்டின் சுதந்திர தன்மையும் ஒருங்கிணைப்பையும் பாதுகாக்க தனது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு தலை வணங்குவதாக தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இராணுவ வீரர்களின் தேசப்பற்றுக்கும் வீரத்திற்கும் எப்போதும் கடமைப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற போராடிய இராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று தேசிய போர் நினைவு சின்னத்தில் நாட்டிற்காக வீரமரணம் அடைந்த வீரர்களின் நினைவாக மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வின் போது பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக், முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத், இராணுவ தளபதி ஜெனரல் MM நரவானே, கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங், விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ்குமார் சிங் ஆகியோரும் போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தினர். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இராணுவ வீரர்களின் எல்லையற்ற தியாகத்திற்கு வீர வணக்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டை பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வணக்கம் தெரிவித்துள்ளார். இந்திய தாயின் வீரமிக்க மகன்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் நாட்டை வெற்றி பெற செய்ய உயிர் தியாகம் செய்ததாக அவர் நினைவு கூர்ந்துள்ளார். இதனிடையே உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் இந்திய இராணுவத்தினருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மணல் சிற்பத்தை அஜய் குப்தா என்ற கலைஞர் வடிவமைத்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.